ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித்யாலயே. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம், பீட்ரூட் வடை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோமிங் வித்யாலயே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்ங்க ஆப்ஷனோட சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஹெல்த்தியான பீட்ரூட் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். சரியான இதில் அழுத்தி வச்சுருக்கேன். 1 கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 சின்ன பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பொடிசாக இது கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொடிசாகவே கட் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம பச்சை அரிசி மாவு இருக்கு இல்லையா, வீட்டில் திரிச்சு வச்சுருக்கோம்ல அது. அதுக்கப்புறமா 1/2 கப்பு கடலை மாவு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த பீட்ரூட்டு அப்புறம் வெங்காயம் நம்ம உப்பு சேர்த்த உடனே இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். அது மாதிரி இந்த பீட்ரூட்டும் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்காமலே இதை மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 1 ட்ராப் கூட தண்ணி சேர்க்கலை. தண்ணியே சேர்க்கக்கூடாது இதில். இப்போ என்ன செய்யலாம்னா, இதை இப்போ நமக்கு வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. பீட்ரூட் வந்து சில பசங்கள் சாப்பிட மாட்டாங்க, ஸோ இது மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையை எடுத்துட்டு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி கையில் வச்சு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி எடுத்துட்டேன் 2 பிளேட்டில். இப்போ இதெல்லாம் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருக்க இந்த கேரட்டு இதை உள்ளே தூக்கி போட்டு வேக வைக்கலாம். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் வெந்த உடனே இதை நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 1 ட்ராப் கூட தண்ணி சேர்க்காம தான் நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா தண்ணி வந்து தேவைப்படாது. தண்ணி ஊற்றிட்டோன்னு வைங்களேன், அப்புறமா நம்ம போடுறப்ப தண்ணி ஆகிடும், வடை வந்து ஒழுங்காக வராது. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம இந்த மாவு சேர்க்கணும். ஸோ தண்ணியே தேவைப்படாது. வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. ஓரளவு இந்த கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துடலாம் நம்ம. இது மாதிரி மீதி இருக்க எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். போடும்போது மட்டும் கொஞ்சம் மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள்.
கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்தி. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.